ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சென்னை விமான நிலையத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன வேலைனா ட்ராலி தள்ளும் வேலை சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ராலி வந்து தள்ளிடணும், கஸ்டமரை வந்து அதாவது பேசஞ்சரை வந்து நம்ம வழி நடத்தணும், இதுதான் வேலையாக இருக்கும். இது வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 105 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கனாக்கா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது, டைரெக்டாக ஃபிசிக்கல் செக்கிங் மட்டும்தான், ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் மட்டும்தான். உங்களோட ஃபிசிக்கல் லெவல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கீங்களான்றது பார்த்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் சென்னையிலே கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் உங்களுக்கு சேலரி ஒரு 25,000-30,000 ரூபா சேலரியில் ஒரு சூப்பரான நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏஐ கார்கோ லாகஸ்டிக் அலைடு சர்வீஸ் கம்பெனி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ட்ராலி ரிட்ரைவர் சொல்லியிருக்காங்க, ட்ராலி தள்ளும் வேலை சென்னை ஏர்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 105 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் 44 போஸ்ட்டும், ஓபிசிக்கு 128 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 15 போஸ்ட்டும், எஸ்டிக்கு 7 போஸ்ட்டும், இடபிள்யூஎஸ்க்கு 11 போஸ்ட்டும் சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் லாகஸ்டிக் கார்கோ யூனிட்டில் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் டர்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும் தான் ஃபீஸ் வந்து 250 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, நோ ஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா August 8th ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் அவங்களோட வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணல. கூடிய விரைவில் இன்றைக்கி தான் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 31ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. எசிஸ்டன்ட் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ஆனாலே போதுன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 18 வயது முதல் 25 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா ஓபிசி கேட்டகரியும், 5 இயர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்டு என்ன இருக்குன்னா ஹைட் நாட் லெஸ் தென் 167 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அபோவ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55 கிலோ கீழே இருக்கக்கூடாது, அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. செஸ்ட்டு 81 சென்டிமீட்டரும் வித் மினிமம் எக்ஸ்பென்ஷன் 5 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6x6 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான அரசு வேலை தான், ஃபிசிக்கல் குட் கண்டிஷனில் இருக்கவங்க தான் இதற்கு எடுப்பாங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டியோடு இருக்கவங்களுக்கு எடுக்கிறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபிசிக் பேமெண்ட் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பே 10,000, ஹெச்ஆர்ஏ ஒரு 2700, கன்வீனியன்ஸ் சார்ஜ் 1000 ரூபாவும், அவுட்டோர் மெடிக்கல் அலவன்ஸ் 1000 ரூபாவும், யூனிஃபார்ம் வாஷிங் அலவன்ஸ் 1000 ரூபாவும், ஸ்பெஷல் பே ட்ராலி ரிட்ரைவர் 5600 ரூபா, மொத்தத்தில் 21,300 ரூபா கொடுத்துருக்காங்க. அண்டு பே லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 இயர்ஸ் ப்ளஸ் 12 ஆஃப் குத்தினாக்கா உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு குறைஞ்சது இப்போ பிஎஃப் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. ஒரு 10,000 ரூபா வந்து பிஎஃப்பும் கொடுக்குறாங்க. ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் வில் பி ஒன்லி த்ரூ த ஃபிசிக்கல் மோட் பேசிஸ் சென்னை ஏர்போர்ட் டைரக்டட் பை த மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட சொல்ல உங்களோட ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் பார்ப்பாங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க. த்ரூ இமெயில் அண்டு ஃபோன் நம்பர் மூலமாக தான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. எந்த ஒரு போஸ்ட்டோ எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்டல்லையோ ஒரு மூன்றுலாம் கிடையாது தான், ஒன்லி ஃபார் இமெயில் மூலம் தான். இமெயில் ஐடி உங்களுக்கு கரெக்டாக இருக்க பார்த்துங்க, ஃபோன் நம்பரும் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் என்க்ளோட்ஸ் லிங்க் ஃபில் ஃபார்ம் தான் அவைலபிள் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லாலும் கீழே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்தியன் ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில் கார்கோ செக்ஷனில் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் செக்ஷனில், கார்கோ செக்ஷனில், கார்கோ செக்ஷன்னா லக்கேஜ் ஏற்றுற செக்ஷன், லக்கேஜ்லாம் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட வேலையாக இருக்கும். ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் லக்கேஜ் வர்த்தா கார்கோவில் ஏற்றுற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களோட வேலை. ஷிஃப்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு 23-25 ரூபா சேலரியில் ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் புதிய மாவட்டத்திற்கான ரேஷன் கடை ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க.
அது யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நீங்கள் செக் பண்ண போகிறீங்க, ரிசல்ட் உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கான்றதை எப்படி செலக்ட் பண்ணலாம் செக் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இப்பொழுது ஒரு 6 மணிக்கிட்ட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது எந்த மாவட்டம்ன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா July 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மாவட்டத்திற்கு தேர்வு முடிவுகள் கொடுக்கப்பட்டுவிட்டன. மற்ற மாவட்டங்களுக்கு எப்போது சார் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட க்வெஸ்சனாக இருந்தது. அதற்கான அறிவிப்பு இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ புதிய மாவட்டத்திற்கு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. எந்த மாவட்டன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வெயிட் பண்ணுங்கள். இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க, எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்டான ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி செக் பண்ணுன்றத பார்க்கல வாங்க. கடந்த 6 மாத காலங்களாக வெயிட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு நற்செய்தினே சொல்லலாம். எந்தெந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாமக்கல் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் லாஸ்ட்டு மந்தே கொடுத்துட்டாங்க. புதிய மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தோட வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதிய மாவட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டம் தான் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ண நினைக்கிறவங்க அந்த வெப்சைட் லிங்க்கை கிளிக் பண்ணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பாருங்கள். இதான் வெப்சைட் லிங்க்கு. இந்த வெப்சைட் லிங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ்மேனுக்கு தனியாகவும் பேக்கருக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஃபோன்லேயே PDF ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகிடுது. நீங்களும் உங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிங்கனாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஒரு மாவட்டம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 மாவட்டத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வரும் தெரியல, நீங்களும் செக் பண்ணிக்கினே இருங்க. இப்போ பார்த்தீங்கனாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க. செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் செலக்ட் ஆகியிருக்காங்கன்றது டீட்டெயில்டான யார் யார் என்னென்ன ரோல் நம்பர் என்ன டேட் ஆஃப் பர்த்ன்றது சீனியாரிட்டி பிரகாரம் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்தில் சேல்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 216 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் ப்ராக்கர்ஸ் விற்பனையாளர் கட்டுநர் பார்த்தீங்கன்னாக்கா கட்டுநர் பதவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்றது லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான PDFம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. இப்போ விற்பனையாளருக்கு வந்து 214ம் கட்டுநர் ஒரு 42 போஸ்ட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் நம்பர் நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கிளியராக செக் பண்ணிக்க உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மற்ற மாவட்டங்கள் வர சொல்ல நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.